300 ஃபெராரி, 500 ரோல்ஸ் ராய்ஸ், 450 மெர்சிடிஸ் சொகுசு கார்களுடன் 1700 அறைகள் கொண்ட அரண்மனையை புருணே சுல்தான் ஹசன் அல் போல்கியா தன்வசம் வைத்திருக்கின்றார். புருணையை சேர்ந்த சுல்தான் ஹசன் அல் போல்கியா உச்சகட்ட ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார். இவருடைய பெயர் இதற்காகவே கின்னஸ் புத்தகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான சில சுவாரஸ்யமான விடயங்களை உங்களோடு இந்த காணொளியில் பகிர்கின்றேன். புருணே ஒரு ஆசிய நாடு. இது மலேசியா மற்றும் தென்சீன கடலால் சூழப்பட்டிருக்கிறது. இது ஒரு தீவு நாடு. அதன் அழகிய கடற்கரைகள் மற்றும் மலை சூழ்ந்த காடுகள் உலகம் முழுவதும் பிரபலமானவை. உலக வங்கியினுடைய தரவுகளின் அடிப்படையில் 2021 ஆண்டில் இந்த நாட்டின் மக்கள் சனத்தொகை 4.45 லட்சம் மாத்திரமே. ஆனால் இந்த சிறிய நாட்டில் வாழ்கின்ற சுல்தான் உலகின் பணக்கார மன்னராக கருதப்படுகின்றார் என்பதுதான் இங்கே ஆச்சரியமான ஒரு விடயமாகும். புருணே சுல்தானின் பெயர் அவருடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக உலக சாதனை புத்தகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவரிடம் சுமார் 4000 கோடி ரூபாய் மதிப்பிருக்கின்ற கார்கள் மாத்திரமே இருக்கின்றன. சுல்தானிடம் இருக்கின்ற கார்களில் ரோல்ஸ் ராய்ஸ், பென்ட்லி உள்ளிட்ட பல சொகுசு கார்கள் இருக்கின்றன. இவரிடம் சுமார் 300 ஃபெராரி மற்றும் 500 ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவற்றில் அரைவாசிக்கும் மேற்பட்ட வாகனங்கள் 1990 ஆண்டிலேயே வாங்கப்பட்டவை. இது தவிர பென்ட்லி உள்ளிட்ட பிற சொகுசு கார்களும் இவரிடம் இருக்கின்றன. மேலும் 250 மேற்பட்ட லம்போகினி, 170 மேற்பட்ட டுகாட்டி, 230 மேற்பட்ட பென்லிகள், அதே போல 440 மெர்சிடிஸ், 260 மேற்பட்ட BMW மற்றும் 220 மேற்பட்ட ஜாக்குவார், 180 லேண்ட் ரோவர் கார்கள் இவரிடம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் தான் இவருடைய பெயர் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கிறது. கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு புருணே சுல்தானினுடைய வாழ்க்கை உச்சகட்ட ஆடம்பரத்தில் சென்று கொண்டிருக்கிறது. 1984 ஆண்டில் புருணேயின் அரியணையை ஏற்றுக்கொண்ட இவர் இப்போது வரை பிரதமர் மற்றும் சுல்தான் பதவியில் இருந்து வருகின்றார். இவரின் அரண்மனையும் அழகு நிறைந்த ஒன்று. இவருடைய அரண்மனையில் 5 நீச்சல் குளங்கள், 1700 அறைகள், 200 குளிரூட்டப்பட்ட நீண்ட அறைகள் என்பன இருக்கின்றன. புருணே சுல்தானிடம் தங்கம் பதித்த தனியார் ஜெட் விமானம் இருப்பதாக தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. இதனுடைய மதிப்பு சுமார் 3000 கோடிக்கும் அதிகமாகும் என்றும் அந்த தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த விமானத்தின் உள்ளே இருக்கின்ற கழிவறை கூட தங்கத்தால் ஆனது என்று சொல்லப்படுகின்றது. இந்த விமானத்தில் மாத்திரம் சுமார் 950 கோடிக்கும் மேல் ஆடம்பர பொருட்கள் இருக்கின்றன. இது மாத்திரமன்றி சுல்தானின் அரண்மனையான இஸ்தானா நூருல் ஈமான் அரண்மனையினுடைய மதிப்பு மாத்திரம் சுமார் 2500 கோடிக்கும் மேற்பட்டது என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தவிர சுல்தானிடம் 92 கோடி மதிப்புள்ள வைரங்களும் இருக்கின்றன. இவருடைய மொத்த சொத்து மதிப்பு 2.88 லட்சம் கோடி என சொல்லப்படுகின்றது. இவருடைய அரண்மனை சுமார் 20 லட்சம் சதுர அடியில் கட்டப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது.